வணக்கம், இது உங்கள் கனவு தோட்டம் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எப்படி சக்கரவள்ளி கிழங்கு வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சந்தைக்கு போய் வாங்கிட்டு வர சக்கரவள்ளி கிழங்குலேருந்தே வீட்லேயே மாடி தோட்டத்திலே நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு சக்கரவள்ளி கிழங்கு வந்து பயிர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து நடு பகுதியை விட்டுட்டு கடைசி பகுதி மட்டும் இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் நீங்கள் தண்ணியை ஊற்றி இதை வந்து வேர் விட்டு கிளை வர வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேல் நோக்கி வச்சிங்க அப்படின்னா இதில் நிறைய கிளைகள் வரும். அந்த கிளைகளை எடுத்து நம்ம நடவு செஞ்சாலே நமக்கு தேவையான சக்கரவள்ளி கிழங்கு வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி மேலே நோக்கி வைக்கணும். இப்போ நீங்கள் வந்து இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி இருக்கு இல்லைங்களா, இது வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும். கண்டிப்பாக இதிலிருந்தும் வந்து கிளைகள் நிறைய வரும், ஆனால் வந்து லேட்டாக வரும். அந்த காரணத்துக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேறு விட்டு இருக்குது. அந்த காரணத்துக்காக தான் நான் இந்த மாதிரியும் ஒன்று வச்சு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா, மேல் நோக்கி வச்ச எல்லாமே நம்மளுக்கு வந்து நிறைய கிளைகள் வந்து வந்துருச்சு. இதை வந்து நீங்கள் ஒரு 20 நாள் பக்கம் வந்து இது இந்த டம்ளர்லேயே தண்ணி வந்து மாற்றி மாற்றி, அதாவது 2 நாளைக்கு ஒரு தடவை வந்து இந்த தண்ணியை வந்து நீங்கள் மாற்றணும். அப்படி மாற்றினீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பெரிய கிளைகள் வந்து வரும். அந்த கிளைகளை மட்டும் நீங்கள் கட் பண்ணி தனியாக ஒரு வாட்டர் பாட்டில்லையோ இல்லை ஏதாவது ஒரு வாளி கிண்ணமோ வந்து நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த கிளைகள்லேருந்து நமக்கு வேர் வரும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளைகளை வந்து நடவு செஞ்சாலே போதும், நமக்கு தேவையான அளவு சக்கரவள்ளி கிழங்கு வந்து வீட்லேயே பயிர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது இந்த மாதிரி நான் வந்து பெரிய கிளைகளை மட்டும் கட் பண்ணி தனியாக ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த தண்ணியை வந்து இந்த பாட்டிலில் இருக்க தண்ணியை வந்து மாற்றி மாற்றி வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா இது திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து நிறைய கிளைகள் கொடுக்கும். உங்களுக்கு அவ்வளோ தேவைப்படாது, உங்களுக்கு தேவையான அளவு கிளைகள் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு வாட்டர் பாட்டில்லையோ இல்லை ஒரு டம்ளர்லேயோ வச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு ஒரு கிளையும் வந்து நிறைய வேர் விடும். அப்படியே எடுத்து நம்ம வந்து நடவு செஞ்சிடலாம், அவ்வளோதாங்க. இதில் பெரிய கஷ்டம்லாம் ஒன்றும் கிடையாது. இதுக்கு வந்து நீங்கள் உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து தான் ரொம்ப முக்கியமானது, அதனால நீங்கள் வந்து சாம்பல் போடலாம். அதுக்கப்புறம் வந்து பூச்சி வந்து இந்த இலைகளில் வந்து வரும், அதுக்கு வந்து நீங்கள் வந்து மீனமிளம் தெளித்து விடலாம், இல்லாட்டி வந்து வேப்ப முன்னாக்கு கரைசல் வந்து லைட்டாக தெளிக்கணும். நீங்கள் வந்து நீங்கள் நிறைய தெளிச்சிட்டிங்க அப்படின்னா வேர்கள் எல்லாம் அது வந்து கசப்புத்தன்மை வந்து வந்துடும். இலைகளுக்கு மட்டும் லைட்டாக தண்ணியில் கலந்து நீங்கள் 5 ml அப்படிங்கிற வீதத்தில் வந்து தெளிச்சு விடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தனியாக பெரிய கிளைகள் வந்து நான் எடுத்து ஒரு பாட்டிலில் வச்சுருக்கேன். அது எப்படி வந்து வேர் விடுது அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவில் காட்டுறேன், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேர்கள் வந்து இந்த மாதிரி விட்டுருக்கும் பார்த்தீங்களா. இது வந்து 2 நாளில் வந்து வேர் விட்டது. இதே நீங்கள் வந்து ஒரு வார பக்கம் விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய வேரெல்லாம் வரும். இதை அப்படியே எடுத்து நடவு செஞ்சால் போதும், உங்களுக்கு வந்து நிறைய கிழங்குகள் வரும். இப்போ வந்து அறுவடைக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பிளானர் வந்து வெளியிட்டிருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் பிளானர், அதாவது வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் வரைக்கும் இருக்க ஒரு பிளானர். இதில் எப்படி வந்து நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் மந்த்லி கோல்ஸ் இயர்லி கோல்ஸ் எல்லாம் என்ன வச்சுருக்கீங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அது எப்படி சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நிறைய காலம் கொடுத்துருக்கேன். விஷன் போர்டு, இப்போ மார்னிங் ரொட்டீன், அதாவது காலையில் எழுந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணும், ஒரே இடத்துல வந்து நீங்கள் பில்லெல்லாம் ட்ராக் பண்ணிக்கலாம். கேஸ் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு எல்லாமே, மந்த்லி ஷீட்ஸும் இதில் இருக்குது. இதில் உங்களுக்கு வந்து உங்கள் டே வந்து எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம், இயர்லி எப்படி பிளான் பண்ணலாம், எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா காலமும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மீல் பிளானரு, அப்புறம் வந்து ஹேபிட் ட்ராக்கர்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் காலையில் எக்ஸசைஸ் பண்ணுமா எல்லாமே இதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். வாட்டர் ட்ராக்கர், ஒரு நாளைக்கு வந்து 2 லிட்டர் தண்ணி டு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறீங்களான்னு இதில் பண்ணிக்கலாம். மந்த்லி வந்து எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க எல்லாமே நீங்கள் வந்து இதில் ட்ராக் பண்ணிக்கலாம். இந்த பிளானர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வந்து நான் வந்து உங்களுக்கு லிங்க் தரேன், அதில் போய் வாங்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் நடவு செஞ்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அப்படியே புதர் மாதிரி வரும். நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் கண்டெய்னரில் தான் இது வச்சுருக்கோம். நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜில் வந்து மாடியில் அதில் தான் நான் வந்து நிறைய மாடி தோட்டத்தில் வந்து செடிகள் வச்சுருக்கேன், அதில் தான் நான் போட்டிருக்கேன் நிறையா. இப்போ ஃப்ரிட்ஜில் வச்ச கண்டெய்னரில் எவ்வளோ வந்து நமக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் நிறைய தண்ணி விடக்கூடாது, ஒரு அளவுக்கு ஈரப்பதமாக இருந்தால் போதும், அந்த அளவுக்கு தான் நான் தண்ணி விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சாம்பல் சத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தா போதும். அது இல்லாமல் மீனமிளம் தெளிச்சிருக்கேன். நீங்கள் மேலே வந்து இலைகள் வந்து ஓட்ட ஓட்டையாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து வேப்ப முன்னாக்கு கரைசல் அந்த மாதிரி வந்து ஒரு 5 ml மட்டும் தெளிங்க. அதுக்கு மேலே தெளிச்சிங்க அப்படின்னா கசப்பு தன்மை வந்து அதிகமாயிரும், அதனால நீங்கள் வந்து அது பட்டு பார்த்துக்கோங்க.
இப்போ எவ்வளோ வந்து நமக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு கிடச்சிருக்கு. நான் ரெண்டே ரெண்டு ஃப்ரிட்ஜில் தாங்க வச்சேன். அதுவும் வந்து இதை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப பயிர் பண்ணுறது வந்து ஒரு கஷ்டமே இல்லாத விஷயம். அது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வாட்டி ஒரே ஒரு வாட்டி நீங்கள் வந்து கிழங்கில் வந்து வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா அது வேர் விட்டு கிளைகள் வரும். அதை எடுத்து வச்சுட்டிங்கன்னா போதும். அடுத்த தடவைக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதில் இருக்க வேரையே அப்படியே லைட்டாக கட் பண்ணி வச்சிங்கன்னா போதும். அப்படியே நீங்கள் படர்ந்து வரும். நீங்கள் வேணுங்கிற இடத்துல நீங்கள் இதே நிலத்தில் வச்சுருந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வேர் போதும் அங்கெல்லாம் கிழங்கு வரும். இதை வந்து சில பேர் வந்து அழகுக்கு கூட வைக்கிறாங்க. இது கிழங்குக்காக இல்லாமல் இந்த டட்டில் வைன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அந்த மாதிரி அழகாக படர்ந்து வரும். நீங்கள் மணி பிளான்ட்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் வச்சிங்கன்னா அது வந்து ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி நமக்கு நல்லா வந்து படர்ந்து படர்ந்து வர செடி. நீங்கள் இதை வந்து சக்கரவள்ளி கிழங்கு வேணும் அப்படின்னா மண்ணில் வச்சு வளங்க, இல்லைனா கண்டெய்னரில் வச்சு வளங்க, இல்லை எனக்கு அழகுக்கு கூட இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் மணி பிளான்ட் வளர்க்குற மாதிரி கூட இதை வளர்க்கலாம். நீங்கள் உங்கள் எல்லார் வீட்லேயும் இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நமக்கு வந்து எவ்வளோ வந்து இந்த ரெண்டே ரெஞ்சு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர்ஸில் வந்து எவ்வளோ வந்து சக்கரவள்ளி கிழங்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். நான் இன்னும் வேயிங் மிஷின் வாங்கலை, வாங்கி தான் பார்க்கணும். நான் இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டி அறுவடை எடுக்கும்போதும் நினைக்கிறேன், நம்ம வந்து ஒரு வெயிட் மிஷின் வச்சுருந்தா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சீக்கிரமாக நம்ம வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நிறைய வர்றப்போ வந்து ஆசைப்படுவேன். ஆனால் இனிமேல் அதை வந்து ஒரு வெயிட் மிஷின் வாங்கி பார்க்கணுங்க. வாங்க எவ்வளோ வந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த ஒரு சட்டி ஃபுல்லாக வந்திருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து சும்மா ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னரில் வந்து இவ்வளோ வச்சு நல்லா வந்திருக்கேன்னு சொல்லி உங்கள் எல்லா வீட்லேயும் வைப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னோட பிளானர் பிடிச்சிருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இதோட வெப்சைட் அட்ரஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இயர்லி பேஜஸ் மந்த்லி பேஜஸ் எல்லாமே இருக்குது. 252 பேஜ் இருக்குது. 100 GSM பேப்பர் ஹார்ட் போன் கவர். இதில் வந்து எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணிக்கலாம், என்ன சேவிங்ஸ் பண்ணுறோம், டேக்ஸ் எவ்வளோ கட்டுறோம், அதுக்கு எப்படி சேர்க்குறது எல்லாமே பார்த்துக்கலாம். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாங்குங்க. நன்றி, வணக்கம்.